நிகழ்ச்சியை வழங்குவோர் ஷோலிங்கர், கமல் சாரீஸ் அண்ட் டெக்ஸ்டைல். இது நம்ம அம்மா சேனல். அஸ்தான கேள்விகள் எங்களிடம், அஸ்தான பதில் உங்களிடம். இது சந்தோஷத்துக்கான நேரம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். சோழிங்கர் கமல் சாரீஸ் அண்ட் டெக்டைல்ஸ் வழங்கும் அசத்தல் நேரம். வினோத்குமார், எந்த ஊர்? சோழிங்கர். சோழிங்கர் இல்லாமல் வினோத்குமார் வந்து அவ்வளோ இப்போ கேட்க போகிற அஸ்தான கல்வி எப்படி அஸ்தான பதில் சொல்கிறாரு பார்ப்போம். பேய் பிசாசுலாம் தெரியுமாப்பா? ஆ, பேய் பிசாசு. பேய் பிசாசு சார். பேய் பிசாசுலாம் என்னது? நம்மளுக்குள்ளே மனுஷனுக்குள்ளே வர்றது. மனசுக்குள்ளே வர்றதா? மனசுக்குள்ளே வர்றதா பேய் பிசாசு? வெளியில் போய் தேடாதீங்க. அப்படின்னா என்னதுப்பா? கூடு விட்டு கூடு பாயுது. கூடு விட்டு கூடு பாயிருது. பேய் பிசாசுனா கூடு விட்டு கூடு பாயுது. இந்த கூடு விட்டு கூடு பாயிருதுன்னா அப்படின்னா என்னது? ஆவியாக போயிட்டு வரணும். ஆவியாக போய் வர்றதா? ஆவியா போயிருதா? ஆவியா போயிட்டோம்னா அதான் வந்து கூடு விட்டு கூடு பாயிருது. அவ்வளவுதான், கூடு கூடு பாயிருந்தா முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். இப்ப கூடு விட்டு கூடு பாயிருதுன்னா உன்னை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கூடிய உன்னுடைய உடல்ல இருந்து வேற உடலுக்கு போகணும் அப்படின்னா எந்த உடலுக்கு நீ போவ? நம்ம உடலே போவோம். உடலுக்கு போயிடா? ஆமா, கூடு விட்டு கூடு பாயிருது. வேற உடலுக்கு போனா மறுபடியும் அவரு உடலுக்கு போயிடுவாங்க. வேற ஏதாவது ஸ்பெஷலா எந்த உடலுக்குள்ள போடுவோம், அந்த உடலுக்கு போவோம் அப்படின்ற ஏதாவது ஐடியா எதுவும் இல்லப்பா. எங்களுக்கு இருக்கிற எங்களுக்கு இந்த உடலே போதும். இதை விட்டுட்டு வேலையை அங்காவது இதே போதும். வேற உடலாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றது. இந்த துப்பாக்கி இருக்குல்ல, துப்பாக்கி, இந்த துப்பாக்கி எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? போலீஸ், மிலிட்டரி காரங்க. போலீஸ் மிலிட்டரி காரங்க, புரியாதாருங்க, புரியாதாருங்க. அவ்வளோ போலீஸு மிலிட்ரி குறையாதாரிங்க தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த துப்பாக்கி என்ன நல்ல விஷயத்துக்கெல்லாம் பயன்படுது? தீவிரவாதிங்க. தீவிரவாதிகளுக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படுதா? தீவிரவாதிகள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுதா? இல்லை, சுரத்துக்கு. சார், சுரத்துக்கு பயன்படுது ரைட்டுங்க. துப்பாக்கி என்ன நல்ல விஷயங்களுக்கு பயன்படுகிறது? என்ன நல்ல விஷயம் அது? தீவிரவாதிங்க. தீவிரவாதிங்க, அதாவது மிலிட்டரி போய் தீவிரவாதி சுடுறது? அப்பா, நான் கொஞ்ச நேரம் பிடிக்கிறது கொஞ்சம் எனக்கு லேட் ஆகி போச்சுப்பா. தீவிரவாதியை வந்து பார்த்தா மிலிட்டரி போய் சுடுறதுக்காக பயன்படுது. இவரு தீவிரவாதியை சுடுறது, தீவிரவாதியை சுடுறது, தீவிரவாதியாக வேற யாரும் சுடுறாங்க கூட நான் நினைச்சு விட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்களாப்பா. இப்போ இதுக்கு பண்ண வேற என்ன நல்ல விஷயத்தெல்லாம் பயன்படுது? துப்பாக்கில நடக்கூடிய கெட்ட விஷயங்கள் என்னது? அதே துப்பாக்கில தீவிரவாதிகள் தாக்குதல் பண்ணுவோம், தீவிரவாதி மறுபடியும் போலீஸ் சுட்டானா கெட்டது அதுதானே? அதாவது போலீஸ் போய் மறுபடியும் தீவிரவாதியை சுட்டானா அது வந்து நல்ல விஷயம். அதே தீவிரவாதி வந்து போலீஸை சுட்டானா அது வந்து கெட்ட விஷயமா இருக்குது. இந்த துப்பாக்கி சுடுறப்போ தோட்டம் வருது, டூமெயின்னு சத்தம் வருது. ஆனால் டீ சாப்பிட்டு வந்துடுறானே, இந்த முடிச்சுட்டு வந்துடுறேன். டூமெயின்னு சுடுறப்போ தோட்டம் முதல்ல வருதா இல்லை சத்தம் முதல்ல வருதா? அண்ணன் தெரியுமா? எல்லாம் ஒன்றும் ஒரு பேய் தானே வச்சுக்க. சும்மா காமெடியாக சொல்லாருங்க, நீங்கள் வேறு சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அண்ணா, இதில் கூடு விட்டு கூடு பாயிருந்தா என்னன்னு தெரியுமாண்ணே? கேள்விப்படுறா என்னன்னு தெரியாது. என்னன்னு தெரியாது. இந்த கேள்விப்பட்டது என்னன்னு நான் கேள்விப்படுகிறீங்க? ஒரு உடல்ல இன்னொரு உடலில் மாறி போகிறதா கூடு? ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலில் வந்து மாறி போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாயிருது. அண்ணே, இப்போ கூடு விட்டு கூடு பாயிரும். அது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் தராங்க. நம்ம மண்ணுக்கு மட்டும் கூடு விட்டு கூடு பாயிருதுல எந்த உடல் ஆசைப்படுறதோ அந்த உடலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆஃபர் தராங்க. அப்படின்னா நீங்கள் எந்த உடலில் போகணும்னு ஆசைப்படுவீங்க? சிங்கம். சிங்கத்து உடல்லாம்
அண்ணன் வந்து கூடு விட்டு கூடு பாயறோம் எந்த ஊர்ல போனா சிங்கத்து ஊர்ல தான் போனேன் அது என்ன சிங்கத்து ஊர்ல மேல இருக்குதுல இப்போ நல்ல கம்பீரான மிருக சிங்கம் கம்பீரமானது சிங்கம் தான் அதனால நான் சிங்கத்து ஊர்ல போயிட்டு சிங்கம் மாதிரி நாங்களும் கம்பீரமா இருப்போம்ல அப்படின்னு சொல்லிடுறாள் அண்ணே இந்த துப்பாக்கி இருக்குல்ல துப்பாக்கி துப்பாக்கி எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க சண்டைக்குறீங்க அண்ணா நீங்களே ஒரு சிங்கமா மாறிடுறீங்க அவன் குடுறத பார்த்து நம்ம சிங்கத்தை பார்த்து சுட்டு விட்டா என்ன பண்றது விட்டுதான் அவன குடுறும் போது நம்மள வேலை போயிட்டாங்க அவன வேற வழி இல்ல இந்த துப்பாக்கியில கெட்ட விஷயங்கள்ன்றது என்ன துப்பாக்கியில நல்ல விஷயம்னாக்கா ஒரு மிருகங்களை சுடுறது போடுறது இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் நீங்க சொல்றீங்க அதுலயே வந்து ஒரு கெட்ட விஷயம் துப்பாக்கி மூலமா இதெல்லாம் கெட்டது நடக்குது துப்பாக்கி வச்சு மிரட்டுறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் அதெல்லாம் செய்யாதீங்க ஒன்னாடு போர் நடத்துல ரெண்டு பேரும் பயன்படுத்துறாங்க அதுவும் தப்பையா நாட்டுக்கு நாடு வந்து பேசுறோம் பேச்சுவார்த்தையில தீர்த்துக்கீங்க வன்முறையா வச்சுட்டு சொல்லுவீங்க ஒருத்தர் ஒருத்தர் உயிர் போனா இவங்க குடும்பம் எவ்வளவு பேர் கஷ்டப்படும் அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் இதெல்லாம் தெரியாம துப்பாக்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க ஆனா இந்த துப்பாக்கி சுடுறப்போ இதுல இருந்து தோட்டா முதல்ல வருமா இல்ல டுமின்ற சத்தம் முதல்ல வருமானா ஒன்னாதான் வரும் அப்படியே வரப்ப ரெண்டுமே டுமின்றப்போ சத்தம் ரெண்டுமே ஒரே நேரம் தான் இது அதுக்கும் முன்ன பின்னது எதுவும் கிடையாது இதான் துப்பாக்கி எடுத்து சுட்டால் இரண்டுமே தோட்டாவும் சத்தமும் ஒரே நேரத்துல தான் வரும் வேற நேரத்துல எப்படி வரும் அதுக்கு அதுக்கான ரெண்டு நிமிஷம் லேட்டா வரும் அது